ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தருடைய ஜனங்களாகிய விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரா? அவர் எப்படி சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாக வரப்பா? எவ்வளோ சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்கள், இதோ சீக்கிரமாக வரேன். ஆமாம், அதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு நீதி உள்ள மனுஷன் சொல்கிறார், இன்னும் அவன் நீதி செய்யட்டும். ஒரு பரிசுத்தமான மனுஷன் அவர் சொல்ல, அவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவன் நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமோ கனமும் மகிமையும் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதி செய்கிறீங்களா? இன்னும் நிறைய செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாக வாழ்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய நீதியினால் தரிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்க. அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? இன்னும் பரிசுத்தமாக இருங்க. வருக சீக்கிரமாக இருக்குது, இன்னும் பரிசுத்தமாக இருங்க. ஆண்டவர் வரப்போகிறாரு, அதற்கு பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாக வர்றேன்ப்பா, இதோ நான் சீக்கிரமாக வர்றேன், இதோ நான் சீக்கிரமாக வரேன். ப்ரைஸ் தி லார்ட். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி பலன் அளிக்க வரப்போகிறார். இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்தார்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சான்னு ஏன்ட்ட கேட்க போகிறதில்ல, அந்த பக்கத்தில் இருந்த விசுவாசி என்ன ஆனாருன்னு கேட்க போகிறதில்ல, நான் எப்படி இருந்தேன் தான் கேட்க போகிறார். என்னுடைய கிரியைகளை தான் ஆண்டவர் பார்க்க போகிறார். பக்கத்தில் அவன் அப்படி இருந்தான், நானும் அப்படி இருந்தேன், அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. உன் கிரியை இது, உன் கிரியைக்கான பலன் இது, உன் கிரியை இப்படி தான் இருந்துச்சு, அந்த கிரியைக்கான பலன் இது என்று அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிகளே, இந்த காரியம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய காரியம். அவனவனுடைய கிரியைகளுக்கான பலன் வரப்போகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்காய் கிரியை செய்யுங்கள், ஆண்டவருக்காய் வாழுங்கள், ஜபம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நீதியாயிருங்கள், என்ன பிரயோஜனம் என்று கேட்காதீர்கள். ஆண்டவர் வருகிறார், வரும்போது உங்கள் கிரியைகளுக்கான பலனை அவர் கொடுப்பார். அந்த பலனை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், அதற்கான பரிசுத்தத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தகுதிப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நன்றி, நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு நடத்துவாராக. ஆமென்.